மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாக கூறி கைத்தறி நெசவாளர்கள் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தின் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படுகிறது. சேலம் மண்டலத்தில் இதுவரை 13,694 நெசவாளர்கள் இத்திட்டத்தின் மூலம் சுமார் 70 கோடி ரூபாய் அளவுக்கு பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகை பிணை எதுவும் இன்றி வழங்கப்படுவதாலும் நிபந்தனைகள் குறைவாக உள்ளதாலும் எளிதில் கடன் பெற்று தங்கள் தொழிலை மேம்படுத்த முடிவதாக நெசவாளர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகத்தின் மூலமாக நெசவாளர்களுக்கு முத்ரா கடன் திட்டம் என்னும் திட்டத்தை 2015 முதல் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் உதவி செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்காக தரப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நெசவாளர்கள் கடன் பெற்று அவர்களுக்கு தேவையான தறி உபகரணங்கள் மற்றும் தறி வீடு கட்டுதல் போன்றவற்றை செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வருகின்றனர். எனக்கு முத்ரா லோன் கிடைத்தது, மிக்க நன்றி. அதை பணம் வாங்கி நான் ஜக்காடு பெட்டி வாங்கினேன், கோர்வை தறி நெய்கிறேன், அதற்கான பாக்ஸ் வாங்கினேன், அது ஒரு 10,000 ஆகிறது. ஜக்காடு பெட்டி வந்து ஒரு 12,000 ஆகுது. இதில் முத்ரா லோன் 25,000 கிடைத்ததுனால எனக்கு நல்ல நன்றி, நல்ல பயன் கிடைத்தது. இப்போ முத்ரா லோன் கொடுத்ததுனால சொந்தமாக தரி சாமானை வாங்கி, பாவு வாங்கி, உடை வாங்கி சொந்தமாக தயார் பண்ணி விசேஷ் பண்ணுறோம் சார். 1,000 ரூபா சேர்த்து வருது பாவுக்கு. அதனால் மத்திய கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, முத்ரா லோன் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு முத்ரா லோன் வந்து கிடைச்சது, அது கிடைச்சதுனால என் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜக்கார் மிஷினு பாக்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ கொஞ்சம் வருமானம் நிறையா பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. நான் வந்து முத்ரா லோன் வந்து வாங்கியிருக்கேன், 50,000 ரூபா வாங்கியிருக்கேன். 50,000 ரூபா வந்து 10,000 ரூபா மானியம். அந்த நான் இந்த 50,000 ரூபா நான் முத்ரா லோன் வாங்குறதுக்கு முதல்ல வெளியில் வந்து அதிகமாக கடன் வாங்கி நான் வந்து வட்டிக்கு வாங்கி நான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் பையனுக்கு படிக்க வச்சேன். ஆனால் இதை வந்து இந்த முத்ரா லோன் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அந்த லோனை அந்த வெளியில் வாங்கின கடன்லாம் நான் கட்டிட்டேன். ஓரளவுக்கு இப்போ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம்.